ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச அளவில் தொழில் முனைவுக்கு உதாரணமாக இருந்த பில்கேட்ஸின் இமேஜ், விவாகரத்து, இந்தியாவுக்கு எதிரான கருத்து ஆகிய சர்ச்சைகளால் படுகொழியில் விழத் தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி பில்கேட்ஸ் மெலிண்டா கேட்ஸுக்கு விவாகரத்து அறிவிப்பு வெளியானதும் 27 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்தவர்கள் திடீரென பிரிவதற்கான என்ன காரணம் என்றும் சில விஷயங்களை சொல்கிறாங்க. பில்கேட்ஸ்க்கு சுமார் $125 பில்லியன் அளவுக்கு சொத்துக்களும் பங்குகளும் ரியல் எஸ்டேட்டுகளும் உள்ளது சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த சொத்துக்களை குறைந்த வரையில் பிரித்து கொள்ள இந்த விவகாரத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் என கூறப்படுகிறது. 2019 பார்த்தீங்கன்னா அப்பயே விவகாரத்துக்கு வந்து இனிஷியேட் பண்ணிட்டு தான் ஆகும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அப்போது வேறு கருட காரணங்களும் சொல்லப்படுகிறது. அதாவது 2000 ஆண்டில் மைக்ரோசாஃப்டில் பணிபுரிந்த ஒரு பெண்ணோடு பில்கேட்ஸுக்கு நெருக்கமாக இருந்ததாகவும், 2019 இந்த நெருக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் பில்கேட்ஸ் திட்டமிட்டிருந்ததாகவும், இதைத் தொடர்ந்து மெலிண்டா விவகாரத்துக்கு தயாரானதாகவும் மைக்ரோசாஃப்ட் இயக்குநர் குழுவுக்கு கடிதம் கிடைத்திருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக மைக்ரோசாஃப்ட் இயக்குநர் குழு பிரத்யேக சட்ட நிறுவனத்தை அழைத்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த விசாரணைக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் முழுமையாக உத்தரவு வழங்கியதாகவும், ஆனால் இந்த விசாரணை முழுமையாக முடிவடைவதற்கு முன்பே மைக்ரோசாஃப்ட் இயக்குநர் குழுவிலிருந்து பில்கேட்ஸ் வெளியேறிவிட்டார் எனவும் கூறப்படுகிறது. இந்த பில்கேட்ஸ் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு அவர் இயக்குநர் வாழ்வில் தொடர்ந்து இருப்பதாக சரியிருக்காது என இயக்குநர்கள் குழுவிலிருந்து சிலர் சொன்னதால் தான் இயக்குநர் குழுவை விட்டு வெளியேறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பில்கேட்ஸின் தரப்பு இதை மறுத்திருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தொடர்பு அது அவர்கள் சுமூகமாக பிரிந்துவிட்டனர். பில்கேட்ஸ் இயக்குநர் குழுவிலிருந்து வெளியேறுவதற்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பில்கேட்ஸ் தரப்பு விளக்கியுள்ளது. பாலியல் குற்றவாளியுடன் தொடர்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. பில்கேட்ஸ் மனைவி கூறியிருக்கும் மற்றொரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரோ எப்ஸ்டைன், இவர் 2019 சிறையில் இருக்கும்போது தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இவருடன் பில்கேட்ஸ்க்கு நட்பாக இருந்ததுடன் அடிக்கடி சந்திக்கவும் செய்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. விவாகரத்துக்கான ஐடியாக்களை தந்ததே இவர்தான் என சொல்லி சில சந்தேகிக்கிறார்கள். ஆனால் இதையும் பில்கேட்ஸ் தரப்பு மறுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிரான கருத்து, COVID-19 தொற்று நோய்க்கான தடுப்பூசி தயாரிக்கும் காப்புரிமையை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாது என பில்கேட்ஸ் சொன்னதும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறது. தடுப்பூசி மருந்தை இந்தியா போன்ற நாடுகளுக்கு தராமல் அமெரிக்கா தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என என்ன செய்ய போகிறது என பலரும் பில்கேட்ஸ் மீது கருத்து கொட்டியிருக்கிறாங்களும், இந்த சர்ச்சையால் மைக்ரோசாஃப்ட் பங்கு விலை குறைவில்லை என்றாலும் சர்வதேச அளவில் தொழில் முனைவுக்கு முன்னுதாரமாக இருந்த பில்கேட்ஸின் இமேஜ், விவகாரத்து, பாலியல் குற்றச்சாட்டு போன்ற பல நிகழ்வுகளால் சர்ச்சைக்குரிய படுகொழியில் விழத் தொடங்கியிருக்கிறது என்பது மட்டும் உண்மை அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. பில்கேட்ஸ் மேலே ஒரு நிறைய இமேஜ் இருக்குது மக்களுக்கு, ஒரு லாட் ஆஃப் பாசிட்டிவான ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. இது போல் சின்ன சின்ன விஷயங்களால் வந்து அவருடைய பேர் வந்து கேட்டுட்ருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை பொய்யன்றது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.